எல்லாருக்கும் தெரியும், 19ஆம் தேதி நாங்கள் வந்து 1300 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி ஒரே நேரத்தில் வேலையை தொடங்கினோம். காரணம் வந்து நாங்கள் வந்து வேலையை எந்த விதமான தாமதமும் இருக்கக்கூடாது, கடந்த அரசாங்கத்தில் நடந்த தவறுகளிலிருந்து நாங்களும் கற்றுக்கிட்டு இப்போ இந்த 1300 வீடுகளையும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறோம். எதிர்காலத்தில் பாக்கி இருக்க 2வது லாட்டாக இருக்க 8700 வீடையும் ஒரே லாட்டில் எடுத்து இதே மாதிரி தான் நாங்கள் ஆரம்பிக்கவும் விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சிஸ்டமோட வேலை செய்யலான்னு பார்க்குறோம். இந்த சிஸ்டம் பிரகாரம் நாங்கள் போட்டிருக்க கணிப்பு வந்து ஆகஸ்ட் வீடு திட்டம் முடிவுக்கு வரும், 1300 வீடுகள். அப்புறம் 2வது லாட்டையும் நடுவில் ஆரம்பிச்சிருவோம். இது சம்மந்தமாக சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பல்வேறு தவறான வதந்திகளை சில பேர் கிளப்பியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா 7% தான் வழங்கப்படுது, அதே நேரத்தில் பயனாளிகள் பட்டியல் வந்து அரசியல் மயமாக்கி அது வந்து கட்சி சார்ந்த நபர்களுக்கு போகுது, அதே நேரம் யார் யாருக்கு தேவையோ போக மாட்டேங்குதுன்னு சில கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க. நாங்களும் அமைச்சி மூலியமாக ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் வந்து பிளான்டர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு லெட்டர்லேயே ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்காங்க. 7% இல்ல 10% தான் வழங்குறோன்னு, ஆனாலும் சில இடத்துல 7% வழங்குற விஷயம் வெளியே வந்தால் அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கட்டாயம் 10% வழங்குவோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலையும் 7% விஷயம் போகல, 10% தான் வழங்கப்படுது. சில தோட்டங்களில் 7%னு ஒரு கதை வரும்போது நாங்கள் அரசாங்க வர்த்தமானியை வெளியிட்டு தெளிவாக காமிச்சிருக்கோம், 10% காணின்னு. ஸோ ஆகவே யாருக்காச்சும் 7% அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து முன்னால் வர முடியும் அந்தந்த பிஹெச்டிடி ரீஜனல் டைரக்டர்கிட்ட, நாங்கள் அதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுப்போம். அதே மாதிரி இது அரசியல் மயமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, பாராளுமன்றத்துலேயும் நான் இது சம்மந்தமாக தெளிவாக சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து முன்னால் மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு க்ரைட்டீரியா வச்சு தான் இந்த ஹவுசிங்கை கொடுத்துட்ருக்கோம். இந்த க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பயனாளிகள் பட்டியல் யார் வேணாலும் தயாரிக்கலாம், அது பெருந்தோட்டத்தில் இருக்க நிர்வாகம் தான் இப்போதைக்கு தயாரிச்சிட்ருக்காங்க அவங்க தரப்புலேருந்து. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த க்ரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வீடு திட்டத்தை வழங்குறோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த க்ரைட்டீரியாவில் வந்து முதல் முக்கியத்துவம் வழங்கப்படும், 2-3 குடும்பங்கள் ஒரு லயத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் வழங்கப்படும். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து அரசாங்கம் மூலயமா அவங்களுக்கு எந்த விதமான வீடு திட்டமும் வந்திருக்கக்கூடாது. லயத்தில் இருக்கவங்களுக்கும் தற்காலிக குடியிருப்பில் இருக்க 14 குடும்பங்களுக்கும் தான் இந்த முக்கியத்துவத்தை நாங்கள் முதல்ல வழங்குறோம்.